Hi, this is Arya. Please subscribe to Talk Sister. மக்கள்ஸ், நான் உங்கள் விஜய் டாம்னிக். இன்னைக்கு நமக்குள்ளெல்லாம் ஒரு மூணு கேள்வி எழுந்திருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனம் ஷெட்டி கேம் ப்ளே பண்ணுறாங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேகா வந்து ஸ்மார்ட்டான கேம் ப்ளே பண்ணுறாங்களா, மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலா தான் இந்த வீட்டோட முகேந்திராவா, அதாவது சீசன் ஃபோரோட முகேந்திராவா அப்படிங்கிற கொஸ்டின்ஸ்லாம் நமக்குள்ளே இருந்திருக்கும். இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் இருக்குது. வெல்கம் டு பிக் பாஸ் சீசன் ஃபோர் ரிவ்யூ டே 5. ஸோ நேற்று எபிசோடு பார்த்தோம் அப்படின்னா சனம் ஷெட்டிக்கும் ரேகாக்கும் சண்டை வர மாதிரி இருக்கும். அதோட வந்து நம்ம பிக் பாஸ் எபிசோடை கட் பண்ணி நீ போயிட்டு வா தம்பி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இன்னும் எபிசோடு ஓப்பன் பண்ணால் ரேகாவுக்கும் சனம் ஷெட்டிக்கும் பஞ்சாயத்து போயிட்டு குறுக்க வந்து ரம்யா பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ப்ரொமோல கூட பார்த்துருப்போம். அந்த இடத்துல தான் அவங்க டைலாக் சொல்கிறாங்க, ஏ நான் சண்டை போடுற மூடில் இல்லடா அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் சனம் ஷெட்டி சொல்கிறாங்க, பரவாயில்ல நீங்கள் எதாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லுங்க அப்படின்னு. ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு சண்டை போயிட்டுக்கும் ரேகா வந்து டக்குனு அப்பாலஜி வாங்கிறாங்க, அவங்க காலையில் வேணால் உழுவுற என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்றாங்க. அந்த இடத்துல சுரேஷ் சக்கரவர்த்தி பேரை எழுக்கிறாங்க, உடனே அவர் டென்ஷன் ஆகிட்டு இருந்தால் என் பேரெலாம் எழுத்துட்டு இருக்காத, நான் அதுக்கெலாம் வரமாட்டேன், யார் சேர்த்தாலும் நான் வரமாட்டேன், குக்கிங் டீமில் சும்மா என்னை கூப்பிட்டே இருக்காது அப்படி சொன்னதுக்கப்புறம் அந்த இடத்துல சண்டை அவ்வளோ சின்ன முடிஞ்சு போச்சு, நான் கூட பெருசாக போகும்போது அந்த இடத்துல சண்டை முடிஞ்சிச்சு. இப்படி ஒரு சண்டையை போட்டுட்டு சுரேஷ் சக்கரவர்த்தி கோச்சிட்டு போகிறாரில், கோச்சிட்டு போகும்போது எல்லாம் கூப்பிட்றாங்க, சார் வாங்க பிரச்சனை முடிஞ்சு வாங்க அப்படிங்கும்போது அவர் சொல்கிறார், யார் சொன்னால் பிரச்சனை முடிஞ்சுது, அங்கே தான் ஒரு மெயின் சுவிட்சே இருக்குது அதனால தான் பிரச்சனை வருன்றாரு. அவர் மெயின் சுவிட்ச் அனிதா சம்பத்தை தான் சொல்கிறார், சும்மா இருக்க மிருகத்தை ஏன் சார் தூண்டி எழுப்புறீங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு கேள்வியும் அந்த இடத்துல வருது. அதுக்கப்புறம் அவர் அந்த இடத்துல போயிடறாரு. ரேகா போயிட்டு அனிதா கிட்ட சொல்கிறாங்க, சுரேஷ் சார் அப்படி பண்ணுறாரு, நான் ஆக்சுவலாக அவரை கூப்பிடவே இல்லைன்னு. உடனே அனிதா வந்து டக்குனு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, இதை நீங்கள் அவர்கிட்டே சொல்லுங்கள், எதுக்கு இங்கேயும் சொல்லுங்க, முன்னே விட்டு பின்ன பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ஒரு ஆன்சர் வச்சுட்டாங்க. இவங்க போனதுக்கப்புறம் ரியோ பிரதர் வந்து பிக் பாஸ் கூப்பிட்றாரு, ரியோ கன்ஃபெக்ஷன் ரூமுக்கு வாங்க அப்படின்னா ரியோ அங்கே வந்து போகிறாரு. கன்ஃபெக்ஷன் ரூமில் போனதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி ஃபீமேல் கண்டஸ்டன்ட் அவங்களோட ரூம்லேருந்து பெட்ரூம்லேருந்து யாராவது ஒரு கண்டஸ்டண்ட்டை போக சொல்லிட்டு அந்த இடத்துல நீங்கள் வந்து சுரேஷ் சக்கரவர்த்தி தூங்க வச்சுங்க, ஏன்னா டாக்டர்ஸ்லாம் சொல்லிட்டாங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ரியோ பிரதர் அந்த விஷயத்தை சுரேஷ் சக்கரவர்த்திட்ட சொல்கிறாங்க, சுரேஷ் சக்கரவர்த்தி வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறார், நான் வந்து உள்ளே போய் தூங்க மாட்டேன் அப்படிங்கிறார், நீங்கள் போய் தூங்கல அப்படின்னா நாங்கள் தூக்கி போட்டுரும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவர் அன்பால் கட்டுப்படுத்தி கண்ட்ரோல் பண்ணி உள்ளே போய் தூங்க வச்சுட்டாரு. அவங்களுக்கு பெட்டு கொடுத்த யாருன்னு பார்த்தீங்கன்னா அறுநா நிமிஷம் சனம் செட்டி தான், அந்த பெட்டில் வந்து சுரேஷ் சக்கரவர்த்தி தூங்கிட்டாரு. ஸோ இந்த இடத்துல சில விஷயங்கள்லாம் ரியோ பிரதர் பண்ணுறதை பார்க்கும்போது சாண்டி மாஸ்டரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. அந்த அளவு வந்து ஒரு எல்லாருக்கிட்டே அன்பா அவ்வளோ சீக்கிரமா ஜெல்லாகிற ஒரு கேரக்டராக இருக்காரு. மை டியர் மக்களே, உங்க அன்போட நீங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்களே, அந்த கமெண்டோட ஹைலைட்ஸ் தான் இன்னைக்கெல்லாம் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கமெண்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலம்புரி ஸ்போர்ட்ஸ், தெய்வமே உங்களோட ரிவ்யூ பார்க்க தான் கண் முழிச்சு காத்திருக்கேன் அப்படின்னாரு, வேற லெவலில் இருக்குது ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அடுத்த கமெண்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்னேஷ் காமராஜுங்கிற பிரதரம் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சுரேஷ் சக்கரவர்த்தியை பார்த்தா தாஜ்மஹால் படத்தில் நடித்த ஹீரோ கொஞ்சம் குண்டான மாதிரி இருக்காரு அப்படி சொல்லி சொல்லியிருக்காரு. இதை படிக்கும்போது எனக்கு வேற லெவலில் சிரிப்பு வந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் பிரதர், உங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச், இதுக்கு இல்லை உங்களோட கெஸிங்காக சொல்கிறேன். அதுக்கப்புறம் கூட இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, கொஞ்சம் ஸ்லோவாக பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மைல் கிரிஸ்கிங்கிற பிரதர் என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்டார்டிங்கெலாம் உங்கள் வீடியோ பார்க்கவே பிடிக்காது ஆனால் இப்போ வந்து நல்லா ரிவ்யூ பண்ணுற மாதிரி இருக்குது, ஸோ அதனால் இப்போ பிடிச்சிருக்கு, ஏதோ என் மனசில் பட்டதாக சொல்லிட்டேன், டோன்ட் மிஸ்டேக் மீன் இருக்காரு. எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச் பிரதர், இது மாதிரி கமெண்ட்ஸ் நீங்கள் சொன்னீங்கன்னா மட்டும்தான் அதை வந்து நாங்கள் எடுத்து திருத்திக்க முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கமெண்ட். அதுக்கடுத்த கமெண்ட் யாரும் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா அர்ச்சன், இவ்வளோ நேரம் உங்களோட ரிவ்யூ பார்க்க தான் வெயிட் பண்ணேன் ப்ரோ, செம்ம ப்ரோ அப்படின்னுக்காங்க, தேங்க்யூ ஸோ மச்மா. அதுக்கடுத்த கமெண்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதர்சன் அசோக்ன்ற பிரதர் தான், உங்களோட ரிவ்யூக்காக தான் டெய்லி வெயிட்டிங் தலை அப்படிங்கிறாரு. இதை கேட்கும்போது உண்மையாகவே சந்தோஷமாக நம்ம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நம்மளே இருந்து இந்த சம்பவங்கள் நடக்கும்போது அதுக்கெல்லாம் பலார் பலார்னு சம்பவம் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கு, அந்த அளவு ஹாப்பினஸாக இருக்கிறோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கேன், யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஷா நிரோஷ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாணி எம் அப்படிங்கிறவங்க, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டி செலண்ட் அப்படின்றவர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருகன் லக்ஷ்மி அப்படிங்கிறவங்க, அதுக்கப்புறம் ஸ்மைல் கிரிஷ், அதுக்கப்புறம் வந்து செந்தில் ராஜா, அதுக்கப்புறம் வித்யா வித்யா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஷு முர்த்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கே பிரியா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வரதன் சுப்பிரமணியம். எவ்ரி ஒன் தேங்க்யூ ஃபார் யுவர் லவபிள் கமெண்ட். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவில் முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்லணும், உங்களுக்காக அதாவது உங்களோட வீடியோஸும் டாக்ஸ் ஆஃப் சினிமா ரிவ்யூவில் பப்ளிஷ் ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டாக்ஸ் ஆஃப் சினிமாவோட ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் இந்த பேஜ்லாம் போயிட்டு பிக் பாஸ் அண்ணனை எபிசோடுக்கும் சரி அந்த ப்ரோமோவும் சரி உங்களோட கமெண்ட் என்ன அப்படிங்கிறது 30 செகண்ட் வீடியோவாக எடுத்து உங்களோட சோஷியல் மீடியா பேஜில் அப்லோட் பண்ணி அதில் டாக்ஸ் ஆஃப் சினிமாவை மென்ஷன் பண்ணுங்கள், ஆர் டாக்ஸ் ஆஃப் சினிமா டேக் பண்ணுங்கள். எந்த வீடியோ பெஸ்ட்டோ அந்த வீடியோவை இந்த பிக் பாஸ் ரிவ்யூவில் நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச் பிரதர்ஸ். அதுக்கப்புறம் அடுத்த நாள் விடியது விடிஞ்சால் எல்லாம் டான்ஸ் ஆகிட்டு வழக்கம் போல் அவங்களோட வேலையை ஆரம்பிக்கிறாங்க. இந்த பிக் பாஸ் வந்து இந்த கடந்து வந்த பாதை அப்படின்னு ஒரு டாஸ்க் வச்சார்ல, ஒரு வழியாக இந்த வேலாயுதம் படத்தில் சூரி சொல்வார்ல, ஒரு வழியாக திருந்திட்டான்டா மாப்பிள, அது மாதிரி தான் ஒரு வழியாக பிக் பாஸ் வந்து கடந்து வந்த பாதையை தாண்டிட்டார் மாப்பிள்ங்கிற மாதிரி கடைசி எல்லாரும் பேச வைக்கிற நாலு பேரை. அதில் ஃபஸ்ட்டு யார் வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோம்சேகர் தான் வராரு. அவர் வந்து என்ன சொல்கிறார்னா, மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்தேன், அப்பா இறந்ததுக்கப்புறம் அம்மா தான் பார்த்துக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து லவ் பண்ணேன், அது பிரேக்கப் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் தான் சில கெட்ட பழக்கங்களுக்குலாம் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி மிக்சிங் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கிட்டேன், அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை அவர் சொல்லிட்டாரு. நான் வந்து ஒரு திக்குவாய் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னார். பட் இந்த விஷயம் வந்து வெளியில் யாருமே தெரியாது, ஒரு நாலு பேரை தவிர. இதனால தான் எனக்கு வந்து மூவி சான்சஸ்லாம் போயிடுச்சு, நான் வந்து டப்பிங்கில் போய் திக்கிடுவேன்னு சொல்லி இதை நான் யாருக்கிட்டே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு, ஆனால் நான் ரேப் சாங் நல்லா பாடுவேன் அப்படி சொல்லி ரேப் சாங்லாம் இறங்கி விட்டார். எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. பட் இதுவரை அவர் பேசினதை வச்சும் ரேப் சாங் பாடினத வச்சும் அந்த எந்த இடத்துலையுமே ஒரு திக்கவாய் அப்படிங்கிறது தெரியும் இல்லை. ஸோ இதை நீ வெளியில் சொல்லி என்னையும் ஃபீல் பண்ணாதா சோமு அப்படி சொல்லிட்டு எல்லாம் ஹக் பண்ணி அவரை உட்கார வச்சிட்டாங்க. அதுக்கடுத்ததாக ரம்யா பாண்டியன் வந்தாங்க. ரம்யா பாண்டியன் சொன்ன கதை வந்து அவ்வளோ பாவமாக இல்லைனாலும் இன்ஸ்பைரிங்காக இல்லை அப்படின்னு சொல்ல போனாலும் அவங்க பட்ட கஷ்டத்தை அவங்க வெளியில் சொன்னாங்க. அதாவது அப்பா வந்து டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நான் வந்து சென்னை வந்து படிக்க வந்துட்டேன். அதுக்கப்புறம் அப்பா வந்து பாம்பு கடிச்சு இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் நான் தாண்டி வந்த ஸ்ட்ரகிள்ஸ் தான் என்னோடய லைஃபை கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி வந்தது. அந்த ஃபோட்டோஷூட் நம்மளாம் அவளோட எதிர்பார்த்து அந்த ஃபோட்டோஷூட் இருக்குல்ல, அது ரொம்ப ஆக்சிடென்ட்டாக பண்ணாங்களாம். அந்த ஆக்சிடென்ட்டாக பண்ண ஃபோட்டோஷூட்டு இவ்வளோ பெரிய வைரலாகவும் தெரியல. ஸோ அந்த ஃபோட்டோஷூட்னால தான் நான் இந்த ஸ்டேஜில் வந்து நினைக்கிறேன். இந்த ஸ்டேஜை எந்த இடத்துல விட்டு கொடுக்காமல் எப்படியா ஜெயிக்கணும்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ரம்யா பாண்டியன் அவங்களோட ஸ்பீச்சை முடிச்சுட்டு அந்த இடத்துல போயிடுவாங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா நம்ம ஆஜித் வந்துடுவார். ஆஜித் வந்து அவரோட கதையை ஆதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கிறக்காக நான் ஜிஹெச்சில் தான் பிறந்தேன் அப்படி சொல்லி ஆரம்பிச்சிருவார். என்னடா நீ ஜிஹெச்லேருந்து பிறந்தேன்னு சொல்கிற அப்படின்னு, ஆமாம் ஜிஹெச்லாம் பிறந்தேன், இது மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், நான் ஸ்கூலில் பாட்டு பாடிட்டு இருப்பேன், ஒருவேளை ஸ்கூலில் பாட்டு பாடினது நல்லா இருந்ததுனால என்னை சூப்பர் சிங்கர் ஆடிஷனில் சேர்த்து விட்டாங்க. அப்போ ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், ஏன்னா ட்ரெயினில் தான் வருவோம், டிக்கெட் எடுக்க கூட கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் கஷ்டப்பட்டுட்டு அந்த டாய்லெட் பத்தில் நியூஸ் பேப்பரை வச்சு படுத்துட்டு வருவோம். ஸோ அந்தளவுக்கு கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் வந்து டைட்டில் வின் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் எனக்கு நல்ல ஆஃபர்ஸ் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவும் சுத்தமாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை நான் வந்து பார்த்துட்டேன். யார் யார் எப்படிங்கிறது இந்த வயசுலேயே நான் நிறைய பேரை கடந்து வந்ததுனால எல்லாம் தெரிஞ்சிடும். இப்போ வந்து கொஞ்ச நாளாக ஒரு சில ஈவெண்ட்ஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். அது மாதிரி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான், ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு லைஃப் கொடுத்தாங்க. ஸோ இந்த பிக் பாஸ் ஸ்டேஜை வச்சு நான் அடுத்த லெவல் போகணும் பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு ஆஜித் அவரோட கதையை சொல்லிட்டு இன்ஸ்பயராக பேசிட்டு போயிடுவார். அதுக்கடுத்து தான் நம்மளாம் ஆவலோட எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பாலா பிரதர் வந்தார். அவர் வந்தோடனே வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவரோட பேச்சே டோனே ஹை பிச்சில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சொல்லிட்டாரு, நான் வந்து சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்குது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு நல்ல அப்பா அம்மா இருக்காங்க, அதை நினச்சி எனக்கு பொறாமை இருக்குது, யாருமே பொறாமப்பட்டது கிடையாது. ஏன்னா எங்கள் அப்பா அம்மா வந்து என் கூட இந்த ஸ்டேஜில் என்ன இல்லை, என்னை ஸ்கூலில் சேர்த்து விட்டதுலேருந்து நான் டுவெல்த்து முடிக்கிற வரேன் எந்த ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங்குமே அவங்க வந்தே கிடையாது. அப்பா வந்து ஒரு ஆல்கஹாலிக். இந்த கதை எப்படி சொல்கிறாருன்னா, எங்கள் அப்பாவும் அம்மாவும் சைனாவில் ஒரு பக்கமும் மலேசியாவில் அம்மாவும் வந்து செட்டில் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்பா வந்து நாங்கள் ஃபோன் அடிச்சு கூப்பிட்டு வரோம், அப்பா வந்து எங்களை பார்த்துக்கிட்டாரு. ஆனால் அப்பா வந்து ஒரு ஆல்கஹாலிக், அவர் சரக்கு போட்டு அதாவது டெய்லி ட்ரிங்க் பண்ணிட்டு வீட்டில் வந்து எங்களெல்லாம் போட்டு அடிப்பார். ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு உடம்பெல்லாம் வலிச்சுது, தலையெல்லாம் வலிச்சுது, எந்திரிச்சு அப்படியே ஓடுறேன், நான் பிளாங்க் அவுட் ஆகி ஓடுறேன். அப்புறம் தான் பார்க்குறேன் அவர் கையில் வந்து இந்த கேஸோட டியூப் வச்சுட்டு நிற்கிறாரு. அப்புறம் தான் எனக்கு தெரியும் அவர் என்ன அடிச்சிருக்காருன்னு. அவர் டெய்லி போட்டு அடிப்பார், என்னை வீதி வீதியாக துரத்தி அடிப்பார், நான் வந்து ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட்டாக ஓடுவேன். அதுக்கப்புறம் அம்மா கால் பண்ணி சொல்லிட்டோம், நீ வந்து என்னை பார்த்துக்க அப்படின்னு. பட் அம்மாவும் வந்துட்டாங்க. வந்துட்டு அவங்களும் அப்பா கூட சேர்த்து ட்ரிங்க் பண்ணிட்டு ரெண்டு பேரும் ஆல்கஹாலிக்க மாதிரிட்டு அவங்க தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. நான் வந்து அவங்களோட துணையே இல்லாமல் சின்ன வயசில் ஸ்கூலுக்குலாம் போனேன். அந்த ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா கூட ஸ்நாக்ஸ் டைமில் எனக்கு சாப்பிட ஸ்நாக்ஸ் இருக்காது, மதிய டைமில் சாப்பிட சோறு இருக்காது. அந்த டைமில் ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸ்லாம் என்னை பாவம் பார்த்து அவங்க காய் காசில் போட்டு எனக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, எனக்கு பாவம் பார்த்தாலே பிடிக்காது. அது மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி எங்கள் அப்பா கிட்ட அடி வாங்கிட்டு வந்தேன். அந்த டுவெல்த்து படிக்கிற ஸ்டேஜில் எங்கள் அப்பா என்னை அடித்தோன்னு நான் அவர் திரும்ப அடிச்சிட்டேன். ஸோ இது மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் என் லைஃப்பில் போயிட்டு இருந்தது. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே என்னை கேமில் ஒரு லாட்டில் கூட சேர்த்துக்க மாட்டாங்க, அவங்க அப்பா அம்மா வந்து ரெண்டு பேருமே குடிப்பாங்க, அப்போ இந்த பையன் அப்படி தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி கேமில் கூட சேர்த்துக்க மாட்டாங்க. இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ்லாம் என் லைஃப்பில் பார்த்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயும் போயிடக்கூடாது, ஜிம்முக்கு போனேன். ஜிம்மில் போயிட்டு நல்ல ஒரு பிசிக் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் இந்தியா காம்படிஷன் போனேன், அந்த இடத்துல போயிட்டு வின் பண்ணேன். பட் திரும்பி வந்து பார்க்கும்போது யாருமே என்னை இன்வைட் பண்ணுறது கூட இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோவாவில் நடந்த ஒரு மிஸ்டர் இந்தியா போனேன், அங்கே வின் பண்ணேன். திரும்ப வரும்போது ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஆட் கமர்ஷியல் வந்தது, மூவிஸ் வந்தது. ஸோ அதுக்கடுத்தான் என்னோட லைஃபே ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்னு சொல்லி அவர் விஷயத்தை எங்கே சொல்கிறாரு. இவங்க இந்த விஷயத்தெல்லாம் இன்னும் கொஞ்சம் இன்டெப்தாக சொல்லும்போது அங்கே பார்க்குற எல்லாருமே ரேகாலேருந்து சம்யுக்தா எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப எப்படி சொல்கிறார், ரொம்ப அழுகிற அளவு ஆகிட்டாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு எண்டில் வந்து பாலா ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு வர வரைக்கும் நான் யாருக்கிட்டையுமே உதவின்னு போய் நின்னது கிடையாது. எனக்கு இவ்வளோ நாள் உதவுனது என்னோட ராம்கி அப்படிங்கிற ஒரு நண்பர் மட்டும்தான். அவரோட உதவியில் தான் நான் அவ்வளோ தூரம் வந்தேன். அவர் என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன். பட் இன்னைக்கு போட்டிருக்க நான் என்னோட ஸ்லிப்பர்லேருந்து என்னோட ட்ரெஸ்லேருந்து எல்லாமே என்னோட சொந்த உழைப்பில் என்னோட அகாடமி மூலமாக நான் ஏன் பண்ணாதான். எல்லாருக்கிட்டையும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா வந்து என்னையுமே எனக்கு அடையாளமாக இருந்ததில்ல, பாலாஜி முருகதாஸ் அப்படிங்கிற பேர்னால எங்கள் அப்பாவுக்கு நான் அடையாளமாக இருக்கேன் அப்படி சொல்லி ஸ்டேஜை விட்டு இறங்குறாரு. அவர் இறங்கணும்னு ரியோ பிரதர் ஃபாஸ்ட்டாக வந்து ஹக் பண்ணி சூப்பராக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரொமோலே பார்த்துருக்கீங்க, ரொம்ப எமோஷனாக அட்டாச் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் சுரேஷ் சக்கரவர்த்தி வந்து அழுதுட்டார், ஏய் நீ நான் உனக்கு தாத்தா தானே, நான் உனக்கு தாத்தா தானேன்னு சொல்லிட்டு அவரும் அழுதுட்டார். அதுக்கப்புறம் சோமு சித்தன் ரமேஷ் அந்த வீட்டில் இருக்க எல்லாமே ஹக் பண்ணி, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, நாங்களாம் உங்க கூட இருக்கோம்னு சொல்லி அப்படியே எல்லாம் வந்து எங்கே போயிட்டாங்கன்னா, கடந்து வந்த பாதை அந்த ரூம் விட்டு ஒரு வழியாக நம்மளையும் கடந்து பிக் பாஸோட டாஸ்கையும் கடந்து வெளில வந்துட்டாங்க. எல்லாம் வந்து ஒன்றா உட்காந்துருக்கும் போது பிக் பாஸ் வந்து ஒரு வாய்ஸில் சொல்கிறாரு, ஹவுஸ்மேட்ஸ் அனைவரும் அந்த எட்டு எட்டு பேராக அந்த பேசுனீங்கள எட்டு எட்டு பேர் அவங்க பேர் தனியாக உட்காந்துருங்க அப்படின்றாரு. உடனே நிஷா வந்து, பிக் பாஸ் உங்களோட மனநிலை எங்களோட மனநிலை ஒன்றா இருக்குது, நாங்கள் பிரிஞ்சு தான் உட்காந்துருக்கோம் அப்படி சொன்னேன். ஆமாம், அவங்க பிக் பாஸ்ட்டை பேசினா ரிப்ளை பண்ணிடுவாரான்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. பட் பிக் பாஸ் வந்து என்ன பண்ணுறாரு, அருந்தா நிஷாக்காக ரிப்ளை பண்ணுறாரு, தேங்க்யூ நிஷான்னு சொல்லி உடனே அவங்க செம்ம ஜாலியாகிடுறாங்க. அப்போ பாலா அவள் நேரம் கண்ணு கலங்கிட்டு வர அந்த இடத்துல ஒரு கலாய் போடுறாரு, கரடிக்கு என்ன ஒரு ஆனந்த பத்தியா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ எல்லாம் வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா பிக் பாஸ் வர்றாரு, இந்த இன்னைக்கு பேசின எட்டு பேரில் நாலு பேர் யார் வந்து தகுதி இல்லாதவங்க நீங்கள் செலக்ட் பண்ணுங்க
அப்படின்றாங்க. அப்போ அந்த பக்கம் ரியோ பிரதர் டீம் எல்லாம் சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க. அந்த இடத்துல தான் யாரனா ரம்யா பாண்டியன், சுரேஷ் சக்கரவர்த்தி, சிவானி, அதுக்கப்புறம் ஆஜித், இவங்க மூணு பேரை ஃபஸ்ட் செலக்ட் பண்ணிட்டாங்க. பட் ஆஜித்தை செலக்ட் பண்ணதுக்கான ரீசன் என்னன்னா, சோமுவும் பாலும் வேணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஆஜித் இனிமேல் இன்ஸ்பயர் ஆகணுங்கிறக்காக ஆஜித்தை செலக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஆஜித் நாலு பேரும் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பிக் பாஸ் என்ன சொல்லிடுவார்னா, இந்த டீமில் செலக்ட் ஆன நாலு பேரும் அந்த டீமில் செலக்ட் ஆன நாலு பேர் ஆக மொத்தம் எட்டு பேரில் இருந்தால் நாமினேஷன் ப்ராசஸில் ரெண்டு பேரை வந்து நீங்கள் நாமினேட் பண்ணலாம். அந்த எட்டு பேரில் ரெண்டு பேர் மட்டும் தான் எவிக்ஷன் ப்ராசஸுக்கு நாமினேட் ஆக போகிறாங்க. இதை வந்து பிக் பாஸ் சொல்லிட்டு போயிட்டாரு. இதை சொல்லிட்டு போனதுக்கப்புறம் சுரேஷ் சக்கரவர்த்தி வந்து நைட்டு இந்த சீன் வந்து நைட் நடக்குது. சுரேஷ் சக்கரவர்த்தி சொல்கிறாரு என்ன அப்படின்னா, எங்கள் மூணு பேர் பிரச்சனை இல்லை, ஏன்னா நாங்கள் மூணு பேர் வெளில வந்துட்டோம், ஆனால் ஆஜித் எதுக்கு இவங்க வந்து நாமினேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்போ தான் ஆரி சொன்னார், அவன் லைஃப்பில் இனிமேல் தான் நிறைய விஷயம் பார்க்கணும், நீங்கள் ஏன் அப்படி பேசுனீங்கன்னு சொல்கிறாங்க. உடனே சுரேஷ் சக்கரவர்த்தி சொன்னார், நீ தான் அவன் லைஃபை கைட் பண்ணுற, ஸோ நீயே பார்த்துக்க அப்படி சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துருக்கும், மற்றவங்களும் எங்கடா காணும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருப்போம். அதே மாதிரி நடக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியோ பிரதர் வந்து வேல்முருகன் மடியில் படுத்திருப்பாங்க. வேல்முருகன் வந்து இந்த அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்குன்னு ஒரு சாங் இருக்கும், அது கேட்டால் மிடில் கிளாஸில் இருக்கிற எல்லாருமே டக்குன்னு அழுகு வந்துடும், கஷ்டப்படுற எல்லாருமே அழுகு வந்துடும். அப்படி ஒரு பாட்டு, அந்த ஒரு பாட்டை பாடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ரியோ பிரதர் படுத்து கேட்டுருக்காங்க, இந்த பக்கம் அனிதா சம்பத் உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க. இவர் ஒரு கட்டத்துக்கு மேலே பாடும்போது ரியோ பிரதர் ஃபீல் பண்ணிருக்கும், அனிதா சம்பத் டக்குன்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க, சவுண்டு போட்டு அழுதோன்னே எல்லாம் வந்துட்டு ஐயோ என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி வந்து சமாதானப்படுத்தும் போது பிக் பாஸ் வந்து என்ன எபிசோட முடிச்சிட்டாரு. ஸோ இதில் பார்க்காத நிறைய சீன்களும், ரேகா சனம் ஷெட்டி பிரச்சனை, சண்டை, வம்பு, இவங்களோட கலவரங்களையும் பிக் பாஸ் வந்து அன்சீனில் நாளை காட்டுறாரா அப்படிங்கிறத அன்சீ ரிவியூவில் எடுத்துகிட்டு வரேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் டாமினிக்.